சார்ந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான நியூஸ் பேப்பர் தினமணி வெள்ளிக்கிழமை 7 ஜூலை 2023 நியூஸஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா, தேனி எம்பி ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கு. எதுக்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனது சொத்து கடன் வருமானம் ஆகியவற்றை மறைத்தது நிரூபிக்கப்பட்டுள்ளதால் அவரது வேட்பு மனுவை ஏற்றது முறையற்றது என்று கூறி இந்த உத்தரவை வந்து உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பிச்சிருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு எதிராக எதிர்கட்சி மனுதாரர் வந்து இவர் வந்து தவறா வந்து தன்னோட சொத்து மதிப்பை வந்து குறிப்பிட்டிருக்காரு, அது மட்டும் இல்லாம வந்து பணப்பட்டுவாடா செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இரண்டு காரணங்கள் கேட்டிருந்தாங்க. பட் கோர்ட் என்ன பண்ணிருச்சுன்னா, இரண்டாவது காரணமா சொல்லக்கூடிய பணப்பட்டுவாடாக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை, ஆனா வந்து சொத்து மதிப்பு வந்து தவறாதான் இது பண்ணிருக்காரு, அதாவது 4,16,00,000 வந்து அசையும் சொத்துக்கள் இருக்கக்கூடிய நிலையில் 1,35,00,000 ரூபாய் மட்டுமே ரவீந்திரநாத் தனது வேட்பு மனுவில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு இந்த காரணத்துக்காக இவரை வந்து தகுதி நீக்கம் செய்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல்முறையீட்டு போறதுக்கு 30 நாட்கள் வந்து இருக்கு. மேல்முறையீடு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து பண்ணலாம். சோ அந்த 30 நாள்கள் வரைக்கும் இந்த தீர்ப்பு வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, புற்றுநோய் மருந்துக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி போட்டிருக்காங்க. ஆமா, ஜூலை 11 வந்து ஜிஎஸ்டியோட 50வது கவுன்சில் வந்து நடக்க போகுது. இதுல முக்கியமான எதிர்பார்ப்பா வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த தனிநபரால் வந்து வெளியில இருந்து இறக்குமதி செய்யக்கூடிய டைனடாக்சிமேப் அல்லது கர்சிஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான புற்றுநோய் மருந்துக்கு வந்து ஜிஎஸ்டி விலக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது பொறுத்து வந்து தான் பார்க்கணும் ஜூலை 11. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, இணையவழி விளையாட்டுக்கு வந்து 22% ஜிஎஸ்டி வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இணையவழி விளையாட்டுகள், குதிரை பந்தயங்கள், கேசினோ விளையாட்டுகள், இது எல்லாத்துக்குமே வந்து 28% வந்து சரக்கு சேவை வரி, அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பதற்கு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. பட் இதை வந்து ஜூலை 11 தெரியும் என்ன மாதிரி போட்டிருக்காங்கன்னா, அப்போ வந்து இந்த நியூஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 4,80,00,000 பேருக்கு அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்க இலக்கு. ஆக்சுவலா இந்த இலக்கு எதுக்கு இல்லைன்னா, புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் மூலம் வந்து தமிழ்நாட்டுல நெக்ஸ்ட் அடுத்த சில வருடங்கள்ல 4,80,00,000 பேருக்கு வந்து அடிப்படை எழுத்தறிவு கல்வி வழங்க வந்து இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான வகுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா, செப்டம்பர் முதல் இதுக்கான வகுப்புகள்லாம் வந்து தொடங்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை 14 விண்ணில் பாய்கிறது சந்திரயான் 3. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சந்திரயான் 3 அப்படின்றது GSLV Mark 3 அப்படின்ற ராக்கெட் மூலமா வர ஜூலை 14 பிற்பகல் 2:35 ஆந்திர மாநிலத்துல ஸ்ரீஹரிகோட்டாவில் அங்க இருக்கக்கூடிய சதீஷ் தவான் அப்படின்ற ஆய்வு மையத்துல இருந்து தான் வந்து ஏவ போறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சந்திரயான் 1 அப்படின்றது 2008 வந்து ஏவப்பட்டது. அது முக்கியமா வந்து நிலத்தோட மேற்பரப்பு வந்து சுற்றி வந்து ஆய்வு செஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, சந்திரயான் 2 வந்து லேண்டர் மற்றும் ஆர்பிட்டர் அப்படின்ற இரண்டு விதமான உறுப்புகளை கொண்டு வந்து நிலவோட தென் துருவத்துல வந்து இறக்கப்பட்டது. பட் தொழில்நுட்ப கோளாறுனால லேண்டர் வந்து நம்மளால என்ன பண்ண முடியல, தரையிறக்க முடியல. நிலவ சுத்தி ஆர்பிட்டர் மூலமா இன்னும் அந்த ஆர்பிட்டர் இருக்கு, அது மூலமா ஆய்வுகள் நடத்திட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, சந்திரயான் 3 திட்டத்துல வந்து ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு உறுப்பு இருக்கு. அது லேண்ட்ல இறங்கி முழுக்க முழுக்க சுத்தி வந்து அந்த நிலவுல சில பகுதிகளை சுத்தி வந்து ஆய்வு செய்யும். இந்த சந்திரயான் 3 திட்டம் வந்து கிட்டத்தட்ட 675 கோடிகள் வந்து செலவுல வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, ஜூலை 13 தான் இருக்கு சரியான டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜூலை 14 ஒரு தொழில்நுட்ப கோளாறுனால ஜூலை 14 முன்னாடி பார்த்தோம்ல, 2:35 வந்து இதை லான்ச் பண்றாங்க. பரந்தூர் விமான நிலைய அமைவிடத்தில் மச்சேந்திரநாதன் குழுவினர் ஆய்வு. ஆமா, ஆக்சுவலா காஞ்சிபுரம் மாவட்டத்துல பரந்தூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அதை சுற்றியுள்ள பகுதியில தான் வந்து சென்னையோட 2வது புதிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. இது ரிலேட்டடா வந்து இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மச்சேந்திரநாதன் அப்படின்ற ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு. அவர் இப்ப ரீசெண்டா வந்து ஆய்வுகள் நடத்தியிருக்காரு. சோ இதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நீர்நிலை விவரங்களை எண்மயமாக்க அரசு உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. இந்த திட்டத்தின் கீழேதான் வந்து இப்ப நீர்நிலைகள்லாம் வந்து எண்மயமாக்க வந்து அரசு உத்தரவு பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா, நிறைய வந்து இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இருக்குல்ல, நீர்நிலை ஆக்கிரமிப்புகள், இதெல்லாம் சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது ஒரு வழியா இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 30,00,000 ரூபாய் வந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கு வந்து கொடுக்கப்படுது. 5,00,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா எக்ஸ்ட்ரா நிதியாகவும் கொடுக்கப்படுது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா, நிர்வாக செலவு, தகவல், கல்வி, தொடர்பு, ஆவணப்படுத்துதல் மற்றும் திறன் வளர்ப்பு, இதுக்கெல்லாமே வந்து இருக்கிற நிதியில இருந்து 2% வந்து செலவிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழே இருக்கு. இதை தாண்டி புனரமைப்பு மேம்பாடு, பேருந்து நிலையங்கள் அமைத்தல்,
அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரிவாயு சுடுகாடு அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான ப்ரொவிஷன்ஸ் இது கீழே இருக்கு. இது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நியாய விலைக்கடைகளில் தக்காளி விற்பனை விரிவுபடுத்தப்படும் சொல்லி அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இப்ப ரீசெண்டா கூட்டுறவு நிறுவனங்களின் தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதற்காக கைபேசி செயலியின் அதாவது கோப் பசார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயல்பாட்டு செயலிய சென்னை தலைமை செயலகத்துல வந்து வியாழக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில வந்து கூட்டுறவு திறமை அமைச்சர் வந்து பெரியகருப்பன் வந்து தொடங்கி வச்சாரு. அப்ப தொடங்கி வைக்கும் போது இதை சொல்லியிருக்காரு, இந்த தக்காளி விற்பனை அப்படின்றது நியாய விலைக்கடைகள்ல விரிவுபடுத்தப்பட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு போடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பள்ளி கல்விக்காக இயற்றப்பட்ட சிறப்பு திட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, சோ இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாட்ச் பண்றதுக்கு 38 மாவட்டத்திலையுமே வாட்ச் பண்றதுக்காக மாவட்ட அதிகாரிகள் வந்து இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் காக்கர்லால் உஷா வந்து நியமிச்சிருக்காரு. சோ அவங்க எல்லாமே இப்ப இந்த திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுது அப்படின்றத வாட்ச் பண்றதுக்காகவே ஸ்பெஷலா வந்து அமைக்கப்பட்டவங்க. அப்புறம் மகளிருக்கு ₹1000 சிறப்பு முகாம்கள் மூலம் பயனாளிகள் தேர்வு அப்படின்னு. இப்ப இந்த ₹1000 மகளிருக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து சரியான அதாவது சரியான பயனாளிகள் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சிறப்பு முகாம்கள்லாம் தமிழகம் முழுவதும் அங்கங்க அமைக்கப்பட்டு அதுக்கான பணிகள் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ கூடிய சீக்கிரம் இந்த ஸ்கீம் வந்து கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேரளத்தின் மலைக்கு 3 பேர் பலி அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து நிவாரண முகாம்கள் மட்டும் ஆயிரக்கணக்கானோர் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆமா, கேரளால வந்து தென்மேற்கு பருவமழை வந்து கொஞ்சம் உச்சம் அடைஞ்சிருக்கு. இதே இதை வந்து இன்னும் ஒரு 15 நாட்கள்ல நம்ம வந்து மகாராஷ்டிரா இந்த ரீஜியன்லயும் வந்து இந்த மாதிரி ஃபிளட் ரீஜியன் பார்ப்போம். அதே மாதிரி இன்னும் ஒரு 1 மாசம் 1.5 மாசம் கழிச்சு நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்கு இல்லையா, சோ அந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி இது வெள்ளங்கள் எல்லாம் பார்ப்போம். எப்பயுமே இந்த தென்மேற்கு பருவமழை வந்து உச்சமடையும் போது இந்த மாதிரி ஃபிளட்டு அதை தொடர்ந்து சில நோய்கள் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வர ரெகுலரா வர நியூஸ் தான். இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா. ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உலகக்கோப்பை போட்டி கிரிக்கெட் போட்டியில வந்து பாத்தீங்கன்னா உலகக்கோப்பையில இலங்கை மற்றும் நெதர்லாந்து வந்து தகுதி பெற்றுச்சு. தகுதி சுற்று நடந்துட்டு இருந்தது. இதுல வந்து அதிக பேசு பொருளா வந்து இந்த மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த தடவை உலகக்கோப்பை போட்டிக்கு தகுதி பெறல அப்படின்றதுதான் பேசப்படுது. ஸோ இலங்கை மற்றும் நெதர்லாந்து வந்து தகுதி பெற்றிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். வில்வித்தையில வந்து இந்தியாவுக்கு 2வது தங்கம், அதாவது அயர்லாந்தில் நடைபெறும் இளைஞருக்கான அதாவது இளையோருக்கான உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப்பில் இந்தியாவுக்கு வியாழக்கிழமையுடன் 2 தங்கம் உட்பட 4 பதக்கங்கள் கிடைத்துள்ளது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா தன்சானியால வந்து சென்னை ஐஐடியின் முதல் வளாகம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தன்சானியாவில் சென்னை ஐஐடி வளாகத்தை தொடங்க இந்திய திட்டமுள்ளதாகவும் வரும் அக்டோபர் முதல் இந்த வளாகத்தில் படிப்புகள் தொடங்கப்படும் எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் சார்பில் வியாழக்கிழமை தெரிவிக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா விஷவாயு தாக்கி 16 பேர் வந்து இறந்திருக்காங்க. ஸோ இந்த எரிவாயு எங்க அப்படின்னா ஜோனன்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கான முக்கியமான திருக்குறள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்னைக்கான திருக்குறள் N537 அதிகாரம் பொச்சாவாமை அரிய என்றாகாத இல்லை பொச்சாவாக கருவியால் போற்றி செய்யின் அப்படின்னா என்னன்னா மறவாமை என்னும் கருவி கொண்டு, அதாவது கடமைகளை வந்து போற்றி செய்தல் அது எதற்கு ஒப்பாவா, அந்த மாதிரி ஆள்கள் எதுக்கு ஒப்பாவாமா, செய்வதற்கு அரியவை என்று ஒரு நாள் முடியாத செயல்கள் இல்லை. அதாவது ஒரு கொடுத்த செயலை வந்து எந்த ஒரு மறதியும் இல்லாம அவரோட கடமைகளை தான் தானே அப்பப்பே செய்யக்கூடியவர்களுக்கு செய்ய முடியாத ஒரு அரிய வகை செயல் அப்படின்னு ஒன்னே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த 537வது குறள் நமக்கு சொல்லுது. ஸோ அதோட இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடியுது. நன்றி.